ஹாய் ரிவர்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினா வகைகள் விடை வகைகள் மற்றும் ஒரு பொருட்பன்மொழி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பத்தாவது புக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ முதலில் வினா வகை ஸோ வினா வந்து அறுவகைப்படும் அவள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அறிவினா அரியாவினா ஐய வினா கொடல் வினா கொடை வினா மற்றும் ஏவல் வினா என்பன முதலில் அறிவினா அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் தான் ஒரு பொருளை நன்கு அறிந்திருந்தும் அப்பொருள் பிறருக்கு தெரியுமா என்பதனை அறியும் பொருட்டு வினவப்படும் வினா அறிவினா எடுத்துக்காட்டாக திருக்குறளை ஏற்றியவர் யார் என ஆசிரியர் மாணவரிடம் வினவுவது ஆசிரியர் தனக்கு தெரிந்திருந்தும் மாணவரிடம் கேட்பது அறிவினா அறியாவினா அறியாவினா அடுத்ததாக செகண்டு அறியாவினா தான் அறியாத ஒரு பொருளை அறிந்து கொள்வதற்காக பிறரிடம் வினவுவது அறியாவினா எடுத்துக்காட்டு எட்டு நூல்களில் புறம் பற்றின எவை என மாணவன் ஆசிரியரிடம் வினவுவது அடுத்தது ஐயவினா தனக்கு ஐயமாக இருக்கின்ற ஒரு பொருள் குறித்து ஐயத்தினை போக்க போக்கிக் கொள்வதற்காக வினவப்படும் வினா ஐய வினா எடுத்துக்காட்டு அங்கே கிடப்பது பாம்போ கயிறோ என ஐயத்துடன் கேட்பது ஐய வினா எனப்படும் நான்காவதாக கொழல் வினா தான் ஒரு பொருளை கொள்ளும் பொருட்டு கடைக்காரரிடம் வினவும் வினா கொழல் வினா எடுத்துக்காட்டு பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினவும் வினா ஐந்தாவது கொடை வினா தான் ஒரு பொருளை கொடுப்பதற்காக அப்பொருள் இருத்தலை பற்றி பிறரிடம் வினவுவது வினா எடுத்துக்காட்டு மாணவர்களே உங்களுக்கு சீருடை இல்லையோ என ஆசிரியர் கேட்பது கொடை வினாவிற்கு எடுத்துக்காட்டு அடுத்ததாக ஏவல் வினா ஒரு தொழிலை செய்யும்படி ஏவும் வினா ஏவல் வினா எடுத்துக்காட்டு மணப்படச் செயலை படித்தாயா முருகா சாப்பிட்டாயா இவை படி சாப்பிடு என்று ஏவல் பொருளை தருவதனால் இவை ஏவல் வினா இவ்வாறு வினா அறுவகைப்படும் அடுத்ததாக விடை வினாவிற்கு ஏற்ப விடையளிப்பதுதான் மொழிநடையின் சிறப்பு தேர்வு நாளை நடைபெறுமா எனக் கேட்ட ஒருவனிடம் என் தங்கை ஏழாம் வகுப்பு படுகிறாள் என கூறுவது தவறு வினாவும் விடையும் மேட்ச் ஆகவில்லை பிழையின்றி அமைதலை அமைவதே முறை இறை செப்பு பதில் என்பன விடையின் வேறு பெயர்கள் விடை எட்டு வகைப்படும் அவை சுட்டு மறை நேர் ஏவல் வினா எதிர் வினாதல் ஒற்றது உரைத்தல் உருவது கூறல் இன மொழி என்பன முதலாவதாக சுட்டுவிடை சென்னைக்கு வழி யாது என்று வினவுதல் இது என்பது போல் சுட்டி கூறும் விடை சுட்டுவிடை மறைவிடை அதாவது எதிர்மறை விடை எதிர்மறுத்து கூறல் விடை இது செய்வாயா என்று வினவிய போது செய்யேன் என்பது போல எதிர்மறுத்து கூறும் விடை எதிர்மறை விடை நேர்விடை அதாவது உடன்பட்டு கூறுதல் இது செய்வாயா என வினவிய போது செய்வேன் என உடன்பட்டு கூறுவது நேர்விடை அடுத்தது ஏவல் விடை இது செய்வாயா என வினவிய போது நீயே செய் என்று ஏவிக் கூறுவது ஏவல் விடை அடுத்ததாக வினா எதிர் வினாதல் விடை இது செய்வாயா என வினவிய போது செய்யாமல் இருப்பேனா என வினாவையே விடையாக கூறுவது வினா எதிர் வினாதல் விடை அடுத்ததாக உற்ற விடை இது செய்வாயா என்று வினவிய போது உடம்பு நொந்தது என்று தனக்கு உற்றதுனை விடையாக கூறுவது எனக்கு ஏற்கனவே இருக்கிற பாதிப்பை கூறுவது உற்றது உரைத்தல் விடை உருவது கூறல் விடை செய்வாயா என்ற வினாவிற்கு கைவளிக்கும் என தனக்கு வரப்போவதை எதிர்காலத்தில் வரப்போகும் துன்பத்தை விடையாக கூறுவது உருவது கூறல் விடை இனமொழி விடை ஆடுவாயா என்று வினவிய போது பாடுவேன் என்று ஆடுவதற்கு இனமான பாடுவதனை பற்றி கூறுவது இனமொழி விடை சுட்டுவிடை மறைவிடை நேர்விடை ஆகிய மூன்றும் வெளிப்படை ஏவல் வினா எதிர்வினாதல் உற்றது உரைத்தல் உருவது கூறல் இனமொழி விடையாகிய ஆகிய ஐந்தும் வினாக்களுக்கு உரிய விடையை குறிப்பால் உணர்த்துவன இவ்வாறு விடை எண் வகைப்படும் வினா ஆறு வகையும் விடை எட்டு வகையும் படும் அடுத்ததாக நாம் பார்க்கிருப்பது ஒரு பொருட்பன்மொழி திருமால் குன்றம் உயர்ந்தோங்கி நிற்கிறது அந்த ஏழை குழந்தையின் கண்கள் குழிந்தாழ்ந்து காணப்படுகின்றன இவரேண்டும் எடுத்துக்காட்டு தொடர்கள் இவ்விரு தொடர்களிலும் ஒரு பொருள் குறித்து வரும் ஒரு சொற்கள் உள்ளன அவை உயர்ந்தோங்கிய குளிந்தாழ்ந்து என்பவை உயர்ந்து ஓங்கி ஆகிய இரு சொற்களும் உயர்ந்த என்னும் ஒரே பொருளைத் தருகின்றன அதேபோல குளிந்து ஆழ்ந்து என்பவை குளிந்து என்னும் ஒரே பொருளை தருகின்றன ஒரு பொருளையே தரும் பல சொற்கள் தொடர்வது ஒரு பொருட்பன்மொழி என அழைக்கப்படுகிறது எடுத்துக்காட்டு நடு மையம் மிசை ஞாயிறு இந்த தொடர்களில் நடுப்பகுதி என்னும் ஒரே பொருளை தொடரும் நடு மையம் என்னும் இரு சொற்களும் மேற்பகுதி என்னும் ஒரே பொருளைத் தரும் மீ மிசை என்னும் இரு சொற்களும் இணைந்து வந்து ஒரே பொருளை உயர்த்தியுள்ளன இவ்வாறு வரும் சொற்கள் ஒரு பன்மொழி என அழைக்கப்படுகிறது ஸோ இந்த வினா விளை ஒருபொருட்பன்மொழியிலிருந்து நாம் நிறைய கேள்விகள் எதிர்பார்க்கலாம் நன்றி